எத்தனை முறை பார்த்தாலும் பயணித்தாலும் சுவாரஸ்யம் குறையாத ஓர் போக்குவரத்து சாதனம் ரயில்கள்தான். பெரும்பான்மையான மக்களின் பிரதான போக்குவரத்து சாதனமாக இருக்கும் ரயில்களை நாம் பல சந்தர்ப்பங்களிலும் கண்டிருக்கின்றோம். அவற்றின் செயல்பாடுகளை பற்றியும் தொழில்நுட்பம் பற்றியும் ஓரளவு அறிந்தும் வைத்திருக்கின்றோம். ஆனால் ரயில் என்ஜின், அதன் பெட்டிகள் உள்ளிட்டவைகள் மீது அதிக கவனம் செலுத்தும் நாம் ரயிலின் சக்கரங்களை பெரிய அளவில் கண்டுகொள்வதில்லை. ரயில்கள் ஊர்ந்து செல்ல உறுதுணையாக இருக்கும் சக்கரங்களை பற்றிய பலரும் அறியாத 5 விஷயங்களை இப்போது பார்ப்போம். டயர்களை கொண்ட கார் சக்கரங்களைப் போல அல்லாமல் ரயிலின் சக்கரங்கள் ஏன் முழுவதும் இரும்பால் ஆனவையாக இருக்கின்றன என்று பலரும் யோசித்திருக்கலாம். ரயில்கள் இரும்பு சக்கரங்களை கொண்டிருக்க முக்கிய காரணம் ரோலிங் ஃபிரிக்ஷன் எனப்படும் உராய்வை குறைப்பதே ஆகும். அதாவது கார் சக்கரங்களில் டயர்களின் அடிப்பகுதியானது காரின் எடை காரணமாக சாலையில் ஓர் குறிப்பிட்ட அளவு தட்டையாக அமுங்கி இருக்கும். அதாவது டயர்கள் சாலையோடு அதிக அளவு உராய்வை கொண்டிருக்கும். இதனால் அவை உருளுவதற்கு கூடுதலான சக்தி தேவைப்படுவதால் ஓர் குறிப்பிட்ட அளவு எரிபொருளும் எஞ்சின் சக்தியும் வீணாகின்றது. ரயிலோடு ஒப்பிடும் போது ஓர் காரின் எடை மிகவும் குறைவு என்பதால் ரோலிங் ஃபிரிக்ஷனால் வீணாகும் எஞ்சின் சக்தியும் ஓரளவு குறைவானதாகவே இருக்கும். ஆனால் ஓர் ரயிலானது காரை காட்டிலும் 1000 மடங்கு எடை அதிகமானது. எனவே அதன் சக்கரங்கள் அதிக உராய்வை சந்திக்கும் போது ரயில் எஞ்சினின் இழுவை சக்தி மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டு ரயிலானது இரையை விழுங்கிய பாம்பை போல மிகவும் மெதுவாக ஊர்ந்து செல்லும். எனவேதான் ரயில் சக்கரங்கள் இரும்பால் அமைக்கப்படுகின்றன. கார் சக்கரங்களை காட்டிலும் ஒப்பீட்டளவில் தடிமன் குறைவான இந்த இரும்பு சக்கரங்கள் தண்டவாளத்தில் ஓர் நாணயத்தின் அளவிலான உராய்வையே கொண்டிருக்கும். இதனால் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் குறைவு காரணமாக ரயிலின் வேகம் அதிகமானதாக இருக்கின்றது. எனவேதான் எடை அதிகமான பொருட்களை ஏற்றிச் செல்ல ரயிலையே தேர்ந்தெடுக்கின்றனர். ரயில் சக்கரங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு சக்கரத்தின் முன்பாகவும் ஓர் நாசில் நீட்டிக்கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். ரயில் ஓடும்போது இந்த நாசில் வழியாக சக்கரங்களின் மீது மணல் பீச்சி அடிக்கப்படும். ஏன் இவ்வாறு செய்கின்றனர்? வழவழப்பான ஒரு சாலை வளைவில் நாம் மோட்டார் சைக்கிளை வேகமாக திருப்பும் போது வழுக்கி விட்டு விடுகின்றது. இதனால் மோட்டார் சைக்கிளோடு சாலையில் கவிழும் நமது தலை சூர தேங்காயாக சிதறிவிடும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் வழவழப்பான இரும்பு தண்டவாளத்தில் ஓடும் ரயில் சக்கரங்கள் வழுக்கினாலும் பாதையை விட்டு விலகுவதில்லை. ஏனெனில் சக்கரங்களின் விளிம்புகள் அதனை அனுமதிக்காது. ஆனால் வேகத்தை அதிகரிக்கும் போதும் பிரேக் பிடிக்கும் போதும் தண்டவாளத்தில் வழுக்கும் சக்கரங்களால் பிரச்சனைகள் உருவாகின. இதனை தவிர்க்கும் பொருட்டே சக்கரங்களின் முன்பாக ஒரு நாசில் பொருத்தப்பட்டு அதன் மூலமாக காற்றுடன் மணல் கலந்து சக்கரங்கள் மீது பீச்சி அடிக்கப்படுகின்றது. மணலானது தண்டவாளத்தில் சக்கரங்கள் வழுக்குவதை குறைத்து ரயிலின் இழுவை சக்தியை அதிகரிக்கின்றது. பொதுவாக அனைத்து ரயில்களிலும் எலக்ட்ரானிக் டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எனும் ஓர் தானியங்கி அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. இந்த அமைப்பானது சக்கரங்கள் வழுக்கும் போதும் அல்லது அவசரமாக ரயிலை நிறுத்தும் போதும் தன்னிச்சையாக செயல்பட்டு மணலை சக்கரங்கள் மீது பீச்சி அடித்து சக்கரங்கள் வழுக்குவதை தடுக்கின்றது. பலரும் பல சந்தர்ப்பங்களில் ரயில் சக்கரங்களை பார்த்திருப்பார்கள். அவற்றின் வடிவத்தை கேட்டவுடன் சுலபமாக வட்டம் என கூறிவிடுவார்கள். ஆனால் உண்மையில் ரயில் சக்கரங்களானது பிற வாகனங்களின் சக்கரங்களைப் போல முழுமையான வட்ட வடிவம் கொண்டது இல்லை. கூர்ந்து கவனித்தால் அவை மிக நுண்ணிய அளவில் கூம்பு வடிவமாக இருப்பதை அறிந்து கொள்ளலாம். ரயில் சக்கரங்கள் ஏன் இவ்வாறு சற்றே கூம்பு வடிவத்தில் இருக்கின்றன? சக்கரங்கள் சற்றே கூம்பு வடிவமாக இருக்கும்போது வலது இடதாக இருக்கும் இரு சக்கரங்களும் மாறுபட்ட வேகத்தில் சுழல முடியும். ஆனால் முழுவதுமான உருளை சக்கரங்களில் இது சாத்தியமில்லை. அதாவது கூம்பு வடிவ சக்கரங்கள் ஓர் திருப்பத்தை கடக்கும் போது கூம்பு வடிவத்தின் பெரிய பகுதி வெளிப்புற சக்கரத்தின் மீதும் கூம்பு வடிவத்தின் சிறிய பகுதி உட்புற சக்கரத்தின் மீதும் சறுக்கி சுழல்கிறது. இதனை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதாவது மைய விலக்கு விசை என்கின்றனர். இந்த மைய விலக்கு விசையை அடிப்படையாக கொண்டே நிலையான ஆக்சிலுடன் வலது இடதாக இணைக்கப்பட்டிருக்கும் 100 ரயில் சக்கரங்கள் தண்டவாள வளைவுகளில் எளிதாக திரும்புகின்றன. நம் சிறுவயதில் ரயில் சக்கரங்களை பற்றிய பல்வேறு மாயாஜால கதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். கேட்க சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த கதைகளில் குறிப்பிடத்தக்கது தண்டவாளத்தில் ரூபாய் நாணயத்தை வைத்துவிட்டால் ரயில் சக்கரங்கள் அதனை கடந்து சென்றதும் அந்த நாணயம் காந்தமாக மாறிவிடும் எனவும், மற்றொரு சுவாரஸ்ய கதை தண்டவாளத்தில் ரூபாய் நாணயம் ஒன்றை வைத்துவிட்டால் அது ரயிலையே தடம் புரள வைத்துவிடும் எனவும் பலர் கூற நாம் கேட்டிருக்கின்றோம். உண்மையில் ஒரு நாணயத்திற்கு இவ்வளவு வல்லமை உள்ளதா? ஒரு சில கிராம் எடை கொண்ட ஒரு நாணயமானது 200 அதிகமான எடையுடைய ஒரு ரயிலை தடம் புரள வைத்து கவிழ்த்துவிடும் என்பது முற்றிலும் குழந்தைத்தனமானது என்பது பலருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஓர் ரயிலானது தடம் புரள பல காரணங்கள் இருக்கின்றன.
தொழில்நுட்ப கோளாறுகள், தண்டவாளத்தில் விரிசல், இடைவெளி போன்றவற்றாலும் மனித தவறுகளாலும் ரயிலானது தடம் புரள வாய்ப்புண்டு. மேலும் தண்டவாளத்தில் எதிர்படும் இடையூறுகள், குறிப்பாக தண்டவாளத்தில் மரக்கிளைகள் முறிந்து கிடப்பது, அதிகப்படியான பனி உறைந்திருப்பது, பிற வாகனங்களின் குறுக்கீடு போன்ற இடையூறுகளால் ரயிலானது தடம் புரண்டு பேரழிவுகளை ஏற்படுத்தும். ஆனால் தண்டவாளத்தில் வைக்கப்படும் மிகச்சிறிய நாணயம் ரயிலுக்கு எவ்விதத்திலும் இடையூறுகள் ஏற்படுத்துவதில்லை. ரயில் சக்கரங்கள் நாணயத்தின் மீதேறி கடந்து சென்றதும் நாணயமானது தண்டவாளத்தில் நசுங்கி கிட்டத்தட்ட ஒட்டி கொள்ளும். அதே போல நாணயத்திற்கு எவ்வித காந்த தன்மையும் உருவாவதில்லை. சில ரயில் என்ஜினின் சக்கரங்களில் ஓர் பிறை வடிவம் காணப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதனை கவுண்டர் வெயிட் என அழைக்கின்றனர். அதாவது ரயில் சக்கரத்தை சுழல செய்வதற்கு என்ஜினின் கிராங்க் பின்னுடன் இணைந்திருக்கும் மெயின் ராடுகள் சக்கரங்களில் இணைக்கப்படுகின்றன. இவ்வாறு சக்கரத்தின் ஓர் பகுதியில் மெயின் ராடானது இணைக்கப்படும் போது அங்கு சக்கரத்தின் எடை கூடுகின்றது. அதாவது சக்கரத்தின் ஓர் முனை எடை அதிகமாகவும் மறுமுனை எடை குறைவாகவும் இருக்கும். இதனை சமன் செய்யும் பொருட்டே சக்கரங்களில் மெயின் ராடு இணைந்திருக்கும் நேர் எதிர்முனையில் இந்த கவுண்டர் வெயிட்டுகள் பொருத்தப்படுகின்றன. இதனால் சக்கரங்கள் வீல் பேலன்ஸ் கிடைக்கப்பெற்று சமச்சீராக சுழல்கின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.